முருங்கீரை பொரியல் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த முருங்கீரையை நான் வந்து க்ளீன் பண்ணி கழுவி வடிகட்டியிருக்கேன். அதுக்கு மேலே சின்ன வெங்காயம், கடுகு உளுந்து, ஒரு பட்டை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் திரி வச்சுருக்கேன். இப்போது பேன் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும், கடுகு உளுந்து போடணும், சின்னதாக வச்சுக்கணும் அடுப்பை. இப்போ வத்தல் வந்துருச்சு, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ கீரை போடுறேன். காட்டில் தண்ணி போகும். கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் கீரைக்கு. இப்படி பாருங்க, இந்த அளவு தான் போதும். போட்டுட்டு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். சில பேர் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக சோடா உப்பு போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. பெருசாக வச்சிடலாம், கூடி வச்சிடலாம். கீரை வந்துடுச்சு. நமக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ யாரும் அவ்வளோவா தேங்காய் சேர்த்துறதில்லை. நான் பிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2-in-1 செய்ய போகிறோம். இப்போ இந்த கீரையை எடுத்து வச்சுட்டு போகிறோம். அடுத்து வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு எக்ஸாம் மட்டும் அதில் சேர்த்துட்டா முட்டை பொடுமாஸ் மாதிரி வந்துடும். இப்போ இந்த கீரை இங்கே இருக்குது. சைடில் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். இதுலேயே கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துருவோம் இந்த முட்டையில். ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாம். நம்ம இஷ்டம்தான், ஒரு முட்டை சேர்த்துக்கலாம், 2 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூளில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், அதால எக்ஸ்ட்ரா வந்து முட்டைக்கு தேவையில்லை. பாருங்க, நம்ம ஒரு 10 minutes ரெண்டு காய் சமைச்சிட்டோம். முருங்கீரை வித் எக். தண்ணி வேணும், தண்ணி. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்டை கொடுங்க.